எனக்கு ஜோசியம் தெரியாது, எனக்கு ராசி கூட 12 ராசி முறையா என்னும் தெரியாது. ஆனா கோயிலுக்கு போவேன், கடவுள் நம்பிக்கை இருக்கு, அதுக்காக என் ராசி என் நட்சத்திரம் தெரியும், கடவுளை வேண்டிப்பேன், இவ்வளவுதான் என்னுடைய ஜோசிய நாலேஜ். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சனைகள் பல வந்தது. அதாவது எப்படி சொல்லணும்னா, கிரிக்கெட்ல ஒரு பால் வந்து அடிக்கலாம், 5 பாலும் அட் அ டைம் வந்து அடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு தொழில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை. நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறவ, ஆனா நெகட்டிவா அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அப்ப வந்து நான் ஜோசியம் பக்கம் எல்லாம் போகாததுனால எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா கடவுள் நம்பிக்கை எப்பவுமே உண்டுன்னு சொன்னேன். அது மாதிரிதான் வந்து சரணபவன் லிங்க்ல வந்து பாடகர் பிரசன்னாவுடைய இதை பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது அவர் சொன்னதுதான் ஏஎல்பி ஜோசியத்தை பத்தி. ஸோ அதுல இருந்த லிங்க் நம்பர்ல நான் கான்டாக்ட் பண்ணேன். ஆனா நான் ஐயா ஆபீஸ்க்கு தான் கான்டாக்ட் பண்ணேன் அதுல இருந்த நம்பர்ல. ஆனா நான் ஐயா கிட்ட பேச முடியல. அப்போ கான்டாக்ட் பண்ணது எதுக்குன்னா, நான் நம்ம மூர்த்தி சார் ஐயாவை பார்த்து எனக்கு ஏன் இப்படி நடக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருந்துச்சு. ஆனா அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. ஆபீஸ்ல 1 மாசத்துக்கு அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பவும் சரி, அப்போ அவ்வளவுதான் பதிலுங்கிறது, ஆனா நீங்க கிளாஸ்ல வேணா சேரலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாந்தி தேவி மேடம் நம்பர் எனக்கு கிடைச்சது. அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். அவங்கள கான்டாக்ட் பண்ணோடனே அவங்க நான் வந்து சொன்னதே வந்து உங்ககிட்ட ஜோசியம் பார்க்கணும், எனக்கு இப்ப ரொம்ப நிலைமை சரியில்லை, எனக்கு மைண்ட் இதுவா இருக்கு, நான் பார்க்கணும்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சென்னையில இருக்கேன், நான் இப்பதான் சென்னையில இருந்து ஊருக்கு வந்திருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கு 115 நாள் ஆகும், அப்ப வேணா பார்ப்பேன். இல்ல மேடம், எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, நீங்க இப்போ வகுப்பு தொடங்குது, நீங்க இதை வகுப்புல கத்துக்கோங்க. அது எனக்கு ஜோசியம் எல்லாம் பாக்குற அளவுக்கு தெரியாது, அதுல எதுவுமே இல்லைங்கிறத நான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க இல்ல சேருங்க, இதுலயே உங்களுக்கு பதில் கிடைக்கும், இதுலயே ஐயா உங்களை பாப்பாரு, உங்களுக்கு பதில் சொல்வாரு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க அப்பவே வெளியேறிடலாம், உங்களுக்கு உண்டான ஜாதக பதில் கிடைச்சிருந்தா நீங்க வெளியேறிடலாம், இதுதான் அவங்க சொன்னாங்க. உடனே நான் வந்து அவங்க மூலமா ஜாயினும் பண்ணிட்டேன். ஸோ அதாவது ஒருத்தங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் வந்து நேர்ல வரமாட்டார் சார், அதாவது ஞானிகளுக்கு வரலாம், நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு எல்லாம் வந்து மனுஷ ரூபத்துல வருவாங்க. அது ஏன், என்னுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படி பார்க்க போனா சாந்தி தேவி மேடம் எனக்கு ஒரு கடவுள், ஏன்னா என்ட்ரி கொடுத்தாங்க. நிஜமாவே அந்த ஒரு 4 டேஸ்ல எனக்கு எப்படி இருந்ததுங்கிறது, நான் மாறிட்டேங்கிறது ஒரு இது. 2 கிளாஸ் போச்சு. 3வது கிளாஸ் நம்ம சத்தியமூர்த்தி சார் ஐயா தான் நடத்தினாரு. அப்போ அந்த 1st கிளாஸ்ல எந்தெந்த கட்டம் இருந்தா எது எது வரும்னு சொல்லும் போது, அப்ப ப்ரிடிக்ட் பண்ணும்போது என்ன நானே உணர்ந்துட்டேன், நான் ஏன் இப்ப நெகட்டிவா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அங்க பதில் கிடைச்சிருச்சு. ஸோ ஒரு 4-5 கிளாஸ்லயே என்னை பத்தி நான் உணர ஆரம்பிச்சிட்டேன், எதனால இது நடக்குதுங்கிறது தெரியுது. இப்போ இவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ள உணர்ந்து, ஆனா இது வரைக்கும் நான் ஆண்ட்ரைஸ் பண்ணி க்வெஸ்சன் எல்லாம் கேட்டிருக்க மாட்டேன், ஏன்னா அதையே நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுல கிடைச்ச ஒரு நன்மையா நினைக்கிறேன். அதாவது பொறுமை வந்திருக்கு, என்ன நடக்குதுங்கிறத பாத்துக்கணுங்கிற ஒரு இது வந்திருக்கு, என்னை பத்தின ஒரு புரிதல் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த கிளாஸ் என்ன ஹெல்ப் பண்ணிருக்கு. 2வது, இப்போ நீங்க அடுத்த கேள்வியா கேப்பீங்க, இன்னைக்கு ஜாதகத்தை கொடுத்தா பாப்பீங்களா அப்படின்ட்டு கேப்பீங்க. என் ஜாதகத்தை நான் பார்த்திருக்கேன், என் ஃபேமிலியில என் ஹஸ்பண்ட் ஜாதகத்தை பார்த்தேன், மத்தபடி நான் வெளியே யாரதும் இது வரைக்கும் பார்த்து ஏன் சொல்லலைன்னா, நான் ஒரு அரைகுறை வழிதியா எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்ல விரும்பல. ஆனா என்னுடைய ஸ்டடீஸ்க்காக எங்க ஃபேமிலியே ஒரு 50 பேர் இருக்காங்க, அவங்க ஜாதகத்தை போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு, இன்ன இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஆன பிறகு பலன் சொல்வேன். அப்ப இன்னைக்கு யாருக்கும் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம பழகுறவங்களுக்கு யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நான் பார்ப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் சாந்தி தேவி மேடம் எனக்கு சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு இப்படி இருக்கு, நீங்க இந்த கிளாஸுக்கு போங்க, ஜாயின் பண்ணுங்க, உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கு ஒரு வழி வரும் அப்படின்னு தான் நான் இன்றைய தேதிக்கு சொல்றேன் சார். பலனா நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா அவங்கள வந்து, அதாவது இது என்ன சொல்றதுன்னா, சாப்பிடுறதுக்கு கொடுக்கறத விட அவங்களுக்கு மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்களையும்
நல்வழிப்படுத்தணும். சோ அவங்க மூலமா ஒரு 10 பேர் நல்லா ஆவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த ஏஎல்பி கிளாஸினுடைய அனுபவம். ரெண்டாவது சாஃப்ட்வேர் பத்தி நான் சொல்லணும். சாஃப்ட்வேர் வந்து தொழில் முறையா நான் ஒரு ஆடிட்டர். ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் தெரியாது, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் நியூஸ்ல கேப்பீங்க ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து கணின மயமாயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் போது அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும், அதாவது ஒரு ஆக்டை வந்து ஒரு இதுவா கொண்டு வராங்க. ஸோ அஸ்ட்ராலஜியும் வந்து ஒரு என்ன சொல்றது கோட்பாடுடைய ஒரு இது. அதை வந்து சாஃப்ட்வேர் எழுதுறவங்களுக்கு புரிய வச்சு அதுல வந்து பதில் வந்து துல்லியமா வரணுங்கிறதுக்கு அவருடைய உழைப்பு எவ்வளோ இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த உழைப்புக்கு ஒரு நன்றி. இது இன்னொன்னு என்னன்னா, யாரும் வந்து இதுல எனக்கு கணக்கு நிறைய தெரியணும் நான் பார்க்கணும், அதாவது கத்துக்க வர்றவங்களுக்கு கூட இந்த சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட்லயே வாங்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோளா இருக்கும். ஏன்னா நம்ம டைம் ரொம்ப கால்குலேஷனுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம், போய் பார்க்குறோமா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், அந்த பேசிக் அஞ்சு ரூலை தெரிஞ்சுக்கணும், இதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னுடைய இன்னொரு வேண்டுகோள், இதை கிளாஸ்ல நீங்க ரெண்டாவது மூணாவது செஷன்ல சாஃப்ட்வேரை யூஸ் பண்றத பத்தி சொன்னீங்கன்னா அட்டன் பண்றவங்களுக்கு நிஜமாவே சீக்கிரம் வாங்குவாங்க சார். ஏன்னா வந்து சி ஹியூமன் சைக்காலஜி இது நம்ம இப்பதான் கத்துக்கிறோம், இது வேணுமா வேண்டாமா நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க இல்லையா. சோ அது போகும், எல்லாருமே இன்னும் நிறைய சீக்கிரம் நல்லா கத்துப்பாங்கிறது இது என்னுடைய இது. ஏன்னா நீங்க நிறையவே இதை விட ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க, நீங்க குழுவா இருக்கிறதுனால. ஆனாலும் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், ஏன்னா நான் சாஃப்ட்வேர் முதல்ல வாங்கிட்டேன். சோ நான் அதை பாக்குறேன், அது இன்னும் ஃபுல் ஃபிளெஜா நல்லா யூஸ் பண்ணும் போது இன்னும் நல்லா இருக்கும். சோ வாங்காதவங்களும் அதை முதல்ல கிளாஸ்ல சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும், ஒரு நம்பிக்கை வருங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். லாஸ்டா சாரை பத்தி சொல்லணும்னா நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஆனா நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அதாவது நம்மளுடைய புராண ஸ்டோரி மாதிரி சொல்லணும்னா அதியமானுக்கு அவையார் நெல்லிக்கண்ணி கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அது அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்க வந்து தன்னலம்ங்கிறது இல்லை, தன்னலம் இல்லாத ஒருத்தரால்தான் வந்து பொது நலமா அடுத்தவங்களை பத்தி திங்க் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சார் அவரு கண்டுபிடிச்ச இந்த ஒரு கண்டுபிடிப்பு, இந்த இது அவரோட இருக்கணும், அவரோட இருக்கணும் இல்லை அவளை சார்ந்தவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இது வெளியே வந்திருக்காது. ஸோ அவர் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பொது நல திங்கிங்கோட இருக்கிறதுனால தான் அவர் வந்து இத வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு ஒரு சாஃப்ட்வேர் லெவல்லையும் எல்லா இடத்துலயும் கொடுத்து மத்தவங்களுக்கு, அதாவது இன்னைக்கு அவரு ஒன்னும் இது வந்து என்னுடைய இன்ட்யூஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் கெஸ் பண்றது, நாங்க ஜாயின் பண்ணும்போது எல்லாம் கேட்டு வாங்குறது எங்க டேட் ஆஃப் பர்த் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நான் அப்ப கூட யோசிச்சிருக்கேன் எதுக்கு ஜாயின் பண்றது இதெல்லாம் கேக்குறாங்கன்னு. இப்போ நான் கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், நானே வந்து என் ஜாதகத்தை இவ்வளவு பார்க்கும்போது ஒரு 300 பேர் சேர்ந்திருந்தா கூட இந்த கிளாஸ்ல இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் இந்த ஜாதகத்தை நேத்துக்கு அனலைஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. சோ வந்திருக்கவங்க எப்படி என்னங்கிறது தெரியும், அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க சொல்லுவாங்கிறது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஏன்னா அப்படி நான் பார்த்ததுதான் நம்ம ஐயா ஒரு நாள் கிளாஸ்ல பேசும்போது அவர் ஒன்னும் பேரு சொல்லி இதை சொல்லி எல்லாம் குறிப்பிட்டு சொல்லல, ஆனா ஜென்ரலா அவர் ஒரு இதை சொல்லும் போது அது ஏன் ஜாதகத்தோட கரெக்டா மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க இந்த ஜாதகங்களை அவ்வளோ ஈஸியா பார்க்க முடியுங்கிறத அளவுக்கு அவர் கொண்டு போறாருன்னா, ராமருக்கு எப்படி வந்து அணில் வந்தல யூஸ் ஆச்சோ அந்த மாதிரி நானும் இந்த சேவையில ஒரு 4 பேருக்கு என்னால நல்லது பண்ணி இந்த இதோட கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கடவுள் கிருபையில அதை பண்ணுவேங்கிறதும் இருக்கு சார்.